டு லோட்டஸ் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னோடய வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ சேர்த்துருக்கேன், இதை எப்படி நான் பண்ணுறேன்ட்டு தெரியும். முதல்ல இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த அகலமான பாத்திரத்தில் 150 கிராம் ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் சேர்த்து நல்லா காஞ்சி வரணும். இப்போ இது கூட 100 கிராம் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவுள்ள நெய்யை இதோடு சேர்த்துடணும். நெய் எண்ணெய் ரெண்டும் சேர்த்து 1/4 லிட்டர் கணக்குக்கு எண்ணெய் ஊற்றணும். பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்குள்ள சோம்பு போட்டுடலாம். முழு சோம்பு போடணும். இது கூட 8 ஏலக்காய், 8 கிராம்பு, 5 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து விட்றலாம். இது நல்லா எண்ணெயிலே பொறிஞ்சு வரணும். இப்போது 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். 1 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசிக்கு இன்றைக்கி நம்ம 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இது எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 5 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லியே சேர்த்துடலாம். அது இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி இலையை 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம 100 கிராம் அளவுள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து விட்றலாம். இந்த மாதிரி சேர்த்து விட்டு அதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அடிப்பிடிக்க விடாமல் இந்த மாதிரி எண்ணெயிலேயே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 1 கிலோ சீரக சம்பா அரிசிக்கு 1 கிலோ தக்காளி பழம் போட போகிறோம். தக்காளி சாதத்துக்கு 1:1 தக்காளி சாதத்துக்கு போடணும். தக்காளி 1 கிலோ போடணும். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு விட்டுக்கலாம். இதுவுமே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி எல்லாமே எண்ணெயிலே வதங்கும் போது சாப்பாடு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ தக்காளி வதங்காததுக்கு கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ சீக்கிரமே வதங்கி வந்துடும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் இப்போ எல்லாமே எண்ணெய் எல்லாமே நல்லா தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 50 கிராம் அளவில் பிரியாணி மசாலா சேர்த்து விட்றலாம். நீங்கள் கரம் மசாலா அல்லது பிரியாணி மசாலா ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 50 கிராம் அளவுக்கு இந்த பொடி சேர்க்கணும். சேர்த்தா அளவுகள் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி மசாலா வாசனை போகிற வரைக்கும் அதை ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இப்போ இது வதங்கி வந்துருச்சு. இப்போ 1 கிலோவுக்கு இந்த டம்ளரில் 3 டம்ளர் எனக்கு அரிசி வந்திருக்கு. உங்களுக்கு எத்தனை டம்ளர் அரிசி வந்திருக்கோ அத்தனை டம்ளருக்கு 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வீதம், 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும். பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றி விட்டுறலாம். இப்போ இதை கிண்டி விட்டுறணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து இதை மூடி வச்சிடணும். தண்ணி நல்லா கொதிச்சு வர வளக்கு மூடி வச்சிடலாம். பாருங்கள் உலை நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கிலோ சீரக சம்பா அரிசி கழுவி வச்சுருக்கோம். அதை உலை நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் சேர்த்து விட்றலாம். இப்போ பாருங்கள் உலை கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம 1 கிலோ சீரக சம்பா அரிசி சேர்த்து விட்றலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுறணும். இல்லை சேர்த்து விட்றலாம் அரிசி எல்லாத்தையும். இந்த மாதிரி லைட்டாக தான் கிண்டணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிண்டக்கூடாது, அரிசி உடையும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கொதிச்சு வந்துருச்சு, தண்ணி கொஞ்சம் வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். அரிசி போட்டு இந்த மாதிரி 1/4 பதத்துக்கு வேக வச்சுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம்.
முதல்ல அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே இந்த சமையல் பாத்திரத்தை வச்சு தம் போட்டுடணும். மேலே அப்படியே கொஞ்சம் கனமான பாத்திரம் எடுத்து வச்சிடணும். இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு நெய் சேர்த்து விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டு அதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி கிண்டி விட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டு தம் போடணும். இப்போ தம் போட்டு வச்சிடலாம். தம் போட்டு அரை மணி நேரம் அடுப்பில் சிம்மில் வச்சு வைக்கணும். பாருங்கள், அரை மணி நேரம் தம் போட்டு எடுத்தாச்சு சாப்பாடு. சாப்பாடு உடையாமல் நல்லா உதிரியாக வந்திருக்குது. இந்த தக்காளி சாதம் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பழம் விலை குறைவாக விற்கிற நேரத்தில் இந்த மாதிரி சாதம் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.